முதல் வாசகம். எனக்கு செல்வம் வேண்டா, வறுமையும் வேண்டா, எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்தருளும். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 30, இறைவசனங்கள் 5-9 முடிய. கடவுளின் ஒவ்வொரு வாக்கும் பரிசோதிக்கப்பட்டு நம்பத்தக்கதாய் விளங்குகிறது. தம்மை அடைக்கலமாக கொண்டவர்களுக்கு அவர் கேடயமாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் நீ பொய்யனாவாய். அவர் உன்னை கடிந்து கொள்வார். வரம் இரண்டு உம்மிடம் கேட்கிறேன், மறுக்காதீர். நான் சாவதற்குள் அவற்றை எனக்கு அழித்தருளும். வஞ்சனையும் பொய்யும் என்னை விட்டு அகலச் செய்யும். எனக்கு செல்வம் வேண்டாம், வறுமையும் வேண்டாம், எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்தருளும். எனக்கு எல்லாம் இருந்தால் நான் உம்மை எனக்கு தெரியாது என்று மறுதளித்து ஆண்டவரை கண்டது யார் என்று கேட்க நேரிடும். நான் வறுமையுற்றால் திருடனாகி என் கடவுளின் திருப்பெயருக்கு இழிவு வருவிக்க நேரிடும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு. பொய் வழியை என்னை விட்டு விளக்கியறளும். உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். நீர் திருவாய் மலர்ந்த சட்டம், ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு. ஆண்டவரே, என்னென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. விண்ணுலகை போல் அது நிலைத்துள்ளது. உன் வாக்கை கடைப்பிடிக்குமாறு தீய வழி எதிலும் நான் கால் வைக்காது பார்த்து கொள்கிறேன். என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு. உன் நியமங்களால் நான் நுண்ணறிவு பெறுகிறேன். ஆகவேதான் பொய் வழிகள் அனைத்தையும் நான் வெறுக்கிறேன். பொய்யை வெறுத்து ஒதுக்குகிறேன். உமது திருச்சட்டத்தின் மீது பற்று கொண்டுள்ளேன். என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு. நற்செய்தி வாசகம். இறையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிடி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 9, இறை வசனங்கள் 1-6 முடிய. அக்காலத்தில் இயேசு 12 ஒன்றாக வரவழைத்து பேய்களையெல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். இறையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். அப்போது அவர்களை நோக்கி, பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஓர் அங்கி போதும். நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள். அங்கிருந்தே புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தி அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.